வணக்கம். உங்கள் ராணி பேசுகிறேங்க. நேற்றுக்கு கிளாஸ் வந்து என்னென்ன பொருட்கள் டெய்லரிங்க்கு ஃபஸ்ட்டு தேவைங்கிறத சொன்னேங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேஸுக்கு என்ன ஃபஸ்ட்டு கொடுப்பாங்கன்னா கர்ச்சிப், ஹேண்ட் கர்ச்சிப் தான் கொடுப்பாங்க. அதை கட் பண்ணி நீங்கள் கையில் ஹெம்மிங் பண்ணி காட்டணும்னு சொல்லுவாங்க. நாலு பக்கமும் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணி ஹெம்மிங் பண்ணி காட்டுங்க. இப்போ அதுக்கு என்னென்னா, நான் நேற்று காமிச்ச பெரிய பீஸ்லேருந்து சின்னதாக கர்ச்சிப் கட் பண்ணுற அளவுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கர்ச்சிப்புக்கு சின்னதாக இருந்தால் போதும். இது நம்ம வந்து சும்மா இது கற்றுக்கிறதுக்காக தானே பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து கர்ச்சிப் தாங்க. கர்ச்சிப்பு உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ் செஞ்சுட்டே வச்சு பார்த்துக்கோங்க. இந்தாண்டா இப்போ அகலம் எவ்வளோ இருக்குது? 10 இல்லை 9.5 தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சுக்குவோம். 10x10 மாதிரி இருக்கட்டும். அந்த சைடு 9.5 தான் இருக்குது. இந்த சைடு கொஞ்சம் 1/2 இன்ச் சைடு 10. ஸ்கேலை கூட வச்சு நீங்கள் மார்க் போடலாம். இந்த மாதிரி சிஸ்டர் வந்து ரேட் கம்மி தாங்க. ஆனால் வந்து காடா துணி இந்த மாதிரி 2-3 போடும்போது கொஞ்சம் வெட்டாது. அப்பப்போ சிஸ்டர் கொஞ்சம் வாங்கும்போது பார்த்து நல்லதாக வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் மெலிசாக இருந்தால் நல்லா வெட்டும், மோட்டாவாக இருந்தால் கட் பண்ணாது சில இடத்துல. இது அதுக்காக இந்த மாதிரி பெரிய சிஸ்டர் இருக்குது. இது கொஞ்சம் ரேட் அதிகமாகும். இது 350 ரூபா வருங்க இந்த சிஸ்டர். அதனால் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்ட வாட்டி வாங்குங்க. ஸ்டார்டிங்க்கு இது வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப திக்கான இடத்துல சிங்கிள் சிங்கிள் கிளாத்தாக கட் பண்ணுங்கள். மார்க்கை போட்டுட்டு இப்போ 2 1 போட்டு வெட்டுறோம் இல்லைங்களா, உங்களுக்கு கட் பண்ண வரலன்னா அதுக்காக சொல்கிறேன். இப்போ இது கர்ச்சிப்புங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து கையில் எப்படி ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிசுற நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பிசுரை உள்ளே மடக்கிட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி அதை இது பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு. கொஞ்சம் பொறுமையாக தாங்க பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாது உங்களுக்கு. டக்குன்னு அப்போ நீட்டாக இருக்காது, நீட்னஸ் கிடைக்காது நமக்கு. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கையில் எடுத்து அப்படி டக்கு டக்குன்னு எம்மிங் பண்ணிடலாம். இந்த சைட் பண்ணிட்டோமா, அதே மாதிரி இப்போ இந்த சைடுக்கு. இது வந்து இந்த கரை இருக்கிறதுனால ஒரே ஃபோல்டு போதும். இதுக்கு பிசுறு தெரிஞ்சால் தான் உள்ளே போகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இப்போ இது பக்கம் பிசுறு இருக்குது, அதனால் இதை கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மார்க்காக இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இதையும் கொஞ்சம் பிசுறோம் உள்ளே ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஃபோல்டிங். ஃபோல்டிங் பண்ணிங்கன்னா நமக்கு ஹேண்ட் கர்ச்சிப் ரெடி ஆகிடுங்க. இது பண்ணிவிட்டு நீங்கள் இதில் வேணால் இது ஒயிட்டாக இருக்கிறதுனால இதில் நீங்கள் கையில் எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இல்லை மிஷின் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் போடுற மாதிரி இருந்தால் நம்ம இந்த ஓர் அடிக்கும்போது டிசைனர் எம்ப்ராய்டிங் ஒர்க் மாதிரி அடிச்சுக்கலாம். அது நல்லாயிருக்கும் இன்னும் பார்க்குறதுக்கு. அதெல்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு சொல்லித்தரேங்க. எல்லாமே ஒரே மாதிரி உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணணுங்க. நீங்கள் ஒன்று இந்த பக்கமும் ஒன்று அந்த சைடும் மாற்றி மாற்றி ஃபோல்ட் பண்ணிடாதீங்க. 4 ஒரே மாதிரி வரணும். அந்த 4 2 பக்கமும் ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. நம்ம எதிர் சைடு இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைடு பண்ணுங்கள். இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்றுன்னு ஃபோல்ட் பண்ணும்போது இந்த ஓரத்தில் வரும்போது ஒரு மாதிரியாக வரும், அசிங்கமாக இருக்கும். எம்மிங் பண்ணும்போது நமக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சைடு எம்மிங் பண்ணி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. மறுபடியும் இந்தாண்ட எதிர் சைடில் ஃபோல்ட் பண்ணி எம்மிங் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த 2 சைடுக்கு வாங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சைடு எம்மிங் பண்ணுறத எம்மிங் பண்ணி காட்டுறேங்க. உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இந்த ஒயிட் கிளாத்துக்கு இந்த ப்ளூ போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு பார்க்கும்போது வீடியோஸில் தெரியும். ஒயிட்டே போட்டால் உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாதுங்கிறதுனால நான் இந்த ப்ளூ கலர் போட்டு எம்மிங் பண்ணி காட்டுறேன்.
இது கொஞ்சம் திக்னஸ் துணி தானே, அதனால் திக்கான ஊசியே போட்டுக்கலாம். ப்ளவுஸ் துணியாக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி மெலிசான ஊசி போட்டால் போதுமானது. நூல் பாருங்கள், ஊசியில் போட்டு வச்சுருக்கேன். சிங்கிள் தான் போட்டிருக்கேன், சிங்கிள் போட்டு ரெண்டு சைடு எட்ஜையும் நாட் போட்டு வச்சுருக்கேன். அப்போ டபுளாக கிடச்சிடும் நமக்கு. இப்போ இந்த பக்கத்தை எடுத்துக்குவோம், விசிறு நல்லா உள்ளே விட்டுருங்க. இந்த எட்ஜில் முடித்து போட்டுக்கோங்க, அப்போ தான் அது உருவிட்டு வராது, இல்லைன்னா நம்ம பண்ண பண்ண கலண்டு வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு பண்ணணும். இந்த மாதிரி அப்பப்போ வச்சு இந்த மடிப்பு பார்த்துக்கோங்க, நீட்டாக ஒரே அளவாக வருதானே, ஏறு மாதிரிலாம் போயிடும். இது தள்ளிட்டு வந்துச்சுன்னா இப்படி வந்துடும், அதுக்காக தான் கொஞ்சம் இதை வச்சு இப்போ இந்த பக்கம் நின்றுடும். படிமானமாக எம் பண்ணிட்டுக்கிறதுனால இந்த சைடு வச்சு இதை கொஞ்சம் அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிட்டு வரணும். இப்படியே நீங்கள் வந்து ஒவ்வொன்றா குத்தி எடுத்த டைம் ஆகும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்படி தான் வரும். நாங்களாம் எம்மிங் பண்ணி எங்களுக்கு தெரியுங்கிறதுனால டக்கு டக்குன்னு ஒரு மூணு டைம் குத்துவோம், நாலு டைம் குத்திட்டு தான் பாருங்க. இப்படியே எடுத்து லாஸ்ட்டாக எடுத்துக்குவோம். விரலில் குத்திக்காதீங்க, பார்த்து ஸ்டார்டிங் கொஞ்சம் பார்த்து இது பண்ணோம். அதுக்கு வேணால் இந்த விரலில் மாட்டேன் எம்மிங் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கடையில் ஷாப்பில் கொடுப்பாங்க, ஒரு இது மாதிரி பிளேட் மாதிரி இருக்கும், அது ஃபிங்கரில் வேணால் வாங்கி மாட்டிக்கோங்க. ஒரு சைடு பாருங்கள் முடிய போகுது, இப்போ ஃபினிஷ் ஆகிக்கிச்சு. இப்போ இந்த லாஸ்ட் இதில் முடிக்கும்போது பாருங்கள் இந்த மாதிரி எப்படின்னு பாருங்கள். இப்படி ரெண்டு ரவுண்டு மூணு ரவுண்ட் போட்டுக்கோங்க, நாட்டு வரும் அதுக்காக தான். ஒரு ஒரு சைடு ஆன் பண்ணியாச்சு. ஒரு பக்கம் போட்டாச்சுங்க, இப்போ இதுக்கு எதிர் சைடில் இந்த சைடில் நம்ம போடணும் ஹெம்மிங்க. இது வந்து கரர் இருக்கிறதுனால ஒரே ஃபோல்டு போதும்னு சொன்னேன் நான் உங்ககிட்ட, ரெண்டு ஃபோல்டு தேவையில்லைண்ணே. ஃபஸ்ட் டைம் நாட் போடும்போது உங்கள் லாஸ்ட் எட்ஜில் இந்த நாட் போட்டுக்கோங்க, இல்லைன்னா உருவிட்டு வந்துடும். மெதுவாக போட்டு பண்ணுங்கள், ஸ்லோவாக பண்ணுங்கள். ஒரு ஒரு கர்ச்சிப்புங்கிறது ரெண்டு கர்ச்சி மூணு கர்ச்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எம்மிங் நீட்டாக வந்துடும். ப்ராக்டிஸ் தாங்க எல்லாமே. எதுக்காக இந்த எம்மிங் ஒர்க் இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தது கொடுக்குறதுனா, அப்போ தான் நீங்கள் ப்ளவுஸில் எம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நீட்னஸ் கிடைக்குங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு எம்மிங் கொடுப்பாங்க. தைக்கும்போது உங்களுக்கு அந்த மடிப்பு வந்து படிமானமாக நல்லா நீட்டாக வச்சு தைப்பீங்கங்கிறதுக்காக தான் சொல்கிறதுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நான் எடுத்து போடுற வரைக்கும் நீங்கள் இந்த கர்சி கட் பண்ணி இந்த மாதிரி எம்மிங் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருங்க. எம்மிங் பண்ணி முடித்தாச்சுங்க நாலு பக்கமும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி ப்ளூ கலர் நூல் போட்டு எம் பண்ணிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வெளிப்பக்கம் பார்க்கும்போது தெரியாது.
இந்த மாதிரி கர்ச்சீப் ஹெம் பண்ணிவிட்டு உங்கள் குழந்தைக்கு என்னாவது ஃப்ளவர்ஸ் மாதிரி ஃப்ளவர்ஸு வெந்த இந்த மாதிரி போடும்போது இந்த மாதிரி கலர் நூலில் யூஸ் பண்ணிக்கோங்க. போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஹெம் பண்ணி பாருங்கள். ஹெம் பண்ணிவிட்டு எப்படி பண்ண வந்ததுன்ட்டு சொல்லுங்கள். அடுத்த கிளாஸில் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கள். உங்களோட கமெண்ட் உங்களோட டவுட்ஸ் எது இருந்தாலும் போடுங்க. அதுக்கு நான் வீடியோஸ்லேயே உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துட்றேன், என்னங்கிறது சொல்கிறேங்க. எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.